ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம விநாயக சதுர்த்திக்கான மோதகம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் மோதகம் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணி பண்ணுங்கள் எங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் சதுர்த்திக்கு விநாயகருக்கு படைக்கிறதுக்கு உகந்த பொருள் வந்து மோதகம் வாங்க இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை ஸ்டஃப்டு மோதகம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஜாகரி இருக்கு இல்லையா அதை அது கூட சேர்த்துட்டு அந்த ஜாகரி மெல்ட் ஆக ஆரம்பித்த உடனே அது கூட அந்த கிரேட்டட் தேங்காவை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க அந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே எடுத்து வச்சுருக்கிற அந்த பொறிகடலையே அது கூட போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அப்புறம் அந்த சுக்கு பொடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஆகட்டும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட அளவுக்கு அந்த மிக்ஸு ஆன உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சு தனியாக வச்சுருங்க இப்போ அந்த மோதகம் பண்ணுறதுக்கான அரிசி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க அதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு கொஞ்சம் சால்ட்டு அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த ஹாட் வாட்டரை அதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தேவையான கன்சிஸ்டன்சி வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் நல்லா ரெடியாகி வந்தப்போ அந்த ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போல்லாம் கடையில் வந்து நமக்கு அந்த மோல்டு கிடைக்கிது இல்லையா ஃபோல்டுங் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க இல்லைன்னா அதை ஒட்டிகிட்டே வரும் அதனால வந்து அந்த மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா அந்த மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்து அந்த அரிசி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அந்த மோல்டோட உள்பாகத்தில் நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அந்த ஹோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமே அந்த ஸ்டஃப்டு பூரணம் இருக்கு இல்லையா அந்த சின்ன பால்ஸு அதை எடுத்து அதை உள்ளே ஒன்றை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க மீதி இருக்கிற அரிசி மாவு வச்சு வீடியோலையும் காட்டியிருக்கிறேன் எப்படி நான் அதை உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க கவனமாக அந்த இருந்து அது உடையாமல் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையும் அந்த மோல்டில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்புல இட்லி பாத்திரத்தை வச்சு அது கூட தண்ணி சேர்த்து ஒரு செவன் மினிட்ஸ் அதை சூடு பண்ணுங்க நான் வந்து ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டீமர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஏழு நிமிஷம் சூடானதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி அந்த இட்லி பிளேட்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பூரண கொழுக்கட்டை மோதகம் ஸ்டஃப்டு மோதகம் அது எல்லாத்தையும் அதுல எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதை தொட்டு பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா அந்த மோதகம் ரெடி அப்படி ஒட்டுது அப்படின்னா திருப்பியும் அந்த மூடியை மூடி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அந்த மோதகம் ரெடி ஆயிரும் இப்போ அந்த குக்கான மோதகத்தெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கணேசாவுக்கு எடுத்து படைச்சிக்கலாம் விநாயகர் வந்து மோதக பிரியர் அவருக்கு மோதகம்னா அவ்வளோ இஷ்டம் இந்த வீடியோவில் நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்த்தோம் எங்களோட அடுத்த வீடியோ வந்து கோதுமை மாவில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றது வருது அந்த வீடியோவையும் பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ